ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாத ஸ்பெஷல் அம்மனுக்கு படைக்கக்கூடிய துள்ளு மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணி விரித்து போட்டு அதில் இந்த அரிசியை போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் உலர்த்திட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அந்த அரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த பதத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கலைங்க, கொஞ்சம் பருப்பருப்பாக தான் அரைச்சிருக்கேன். அப்போனா தான் வந்து துள்ளு மாவுக்கு வந்து நல்லாயிருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா பிடிமானமாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. நல்லா அந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா அந்த தேங்காயில், அதை மட்டும் துருவி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்த போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் போட்டுக்கிறேங்க. வெல்லம் நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து கிளறிக்கலாங்க. இப்போ நாளைக்கு வந்து ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து இதை அம்மனுக்கு படைச்சிட்டு கோயிலில் வந்து அம்மன் கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயும் இதை செஞ்சு அம்மனுக்கு நம்ம படைச்சு வழிபடலாம், ரொம்பவே நல்லது. இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன், பத்தாதனால இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கை வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த துள்ளு மாவுங்கிறது இந்த மாதிரி தான், ஒரு உருண்டையாக பிடிச்சி கோயில்களில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஆடி மாத ஸ்பெஷல் துள்ளு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அம்மனுக்கு படைச்சி வழிபடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.